இந்த வீடியோல நெக்ஸ்ட் 12 ஸ்கெட்ச்ல கர்வ்ல ஆஃப்செட் கர்வ் பத்தி பார்க்க போறோம். சோ இந்த ஆஃப்செட் கர்வ் ஒரு கர்வ் கமெண்ட் குள்ள தான் இது வந்து உள்ள அடக்கி இருக்காங்க. இது வந்து ஒரு எடிட்டிங் கமெண்டா அவங்க யூஸ் பண்ணல. சோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டேன், இங்கே போயிட்டேன் ஆஃப்செட் ஆர்க். ஸோ இந்த ஆஃப்செட் ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ஆஃப்செட், கிரியேட் டைமென்ஷன், ரிவர்ஸ் டைரக்ஷன், டிஸ்டன்ஸ். ஸோ இந்த லைனை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செயினாக செலக்ட் ஆகும். நீங்கள் செட்டை ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். செட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கேட்டகரியில் ஃபார்ம் ஆகும். ஸோ நான் இதை தனியாக செலக்ட் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஆஃப்செட் 5 டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். ஸோ 10 வேணும்னா 10, டைமென்ஷன் கிரியேட் பண்ணனா டைமென்ஷன் கிரியேட் பண்ணோம், இல்லைன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து டைமென்ஷன் கிரியேட் பண்ணணும்னு கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் ஃபார்ம் ஆகும் வித் இந்த ஆஃப்செட் சிம்பிளோட. ஆஃப்செட் செலக்ட் பண்ணிட்டேன், ஓகே கொடுத்தேன்னா எனக்கு இங்கே டைமென்ஷன் வராது, ஆனால் இந்த ஆஃப்செட் சிம்பிள் மட்டும் வரும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ நான் சிமெண்ட்ரின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ரெண்டு சைடையும் ஈக்குவலாக ஃபார்ம் ஆகும். நான் கஞ்சிக்கு வேணுன்னா கஞ்சி ரெண்டு சைடும், அதே மாதிரி நம்பர் ஆஃப் காப்பி ஒரே டிஸ்டன்ஸில். ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங், ப்ளம்பிங் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப்செட் கமெண்ட் வந்து மல்டிபிளாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒயரிங் ஃபார்மேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களால இதை வச்சு அவங்களுக்கு என்னென்ன லாபம் இருக்குன்னா அவங்க ஈஸியாக வந்து அந்த ஒவ்வொரு லைனோட லென்த்தை வச்சு அவங்களுக்கு ஒயரிங் கட் பண்ண எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அவங்களுக்கு, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஆஃப்செட் கர்வ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. மெக்கானிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சிமெண்ட்ரிக்கல் அதிகபட்சம், மல்டிபிள் காப்பீஸை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கேப்பர், ஆர்க் கேப் நீட்டு ரெண்டு இருக்கு. ஸோ இந்த ஆர்க் கேப் பொறுத்தனா வந்து பார்த்தீங்கன்னா இதோட எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்க் ஃபார்ம் பண்ணும். எக்ஸ்டென்ஷன் கேப்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஆர்க் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன்ல இந்த மாதிரி வேல்யூஸ், இவ்வளோ டிகிரி, இவ்வளோ டாலரன்ஸில் இருக்குன்னு, அதை அடிப்படையாக வச்சு தான். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு இதுலேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 radius இருக்கும். இதுலேருந்து இது 5, இதுலேருந்து இது 5 நிட்டு, அதாவது சென்டர்லேருந்து 5, சென்டர்லேருந்து 10, சென்டர்லேருந்து 15 நிட்டு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஷோ கார்னர்ஸ்னா கார்னரை வந்து இது ஷோ பண்ணும். ஸோ உங்களுக்கு வித்தியாசம் புரியும். அதே மாதிரி ஷோ என்னன்னா வந்து இந்த மாதிரி காட்டும். கன்வெர்ட் இன்புட் டு ரெஃபரன்ஸ், நம்ம இன்புட் ஒரு லைன் கொடுத்துருப்போம். சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு லைன் வரைஞ்சிட்டு ரெண்டு சைடு ஆஃப்செட் கொடுத்துட்டு நடுவில் இருக்க லைனை டெலிட்டோ இல்லைன்னா நம்ம மேனுவலாக ரெஃபரன்ஸாக மாற்றுவோம். அந்த மாதிரி கொடுக்காம ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா
நம்ம எதை அடிப்படையாக வச்சு கொடுத்தோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் லைனாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கர்வ்ஸ் வந்து, அதாவது இந்த மாதிரி மல்டிபிள் காப்பி ஆஃப்செட் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னாலும் நம்மளும் கர்வ்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஆஃப்செட்டுக்காக. உதாரணத்துக்கு சென்டர்ன்னு சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா சென்டர் அடிப்படையாக வச்சு ஒரு ஆப்போசிட் ஆப்போசிட் கர்வ் ஃபார்மாக இருக்கட்டும், இல்லைன்னா சென்டர் அடிப்படையாக வச்சு ஒரு எலிப்டிக்கல் ஃபார்மேஷன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்செட்டை யூஸ் பண்ணி பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.